குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுத்துட்டுருக்கேன். ஸோ காலையிலேயே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அவனுக்கு வந்து காலையிலேயே வந்து குளிப்பாட்டி சோப்பை வந்து நல்லா தேய்ச்சி விட்ருக்கேன். அந்த அதுக்கு அவனுக்குள்ள அந்த மெடிசினல் ஷாம்புவை ஸோ தேய்ச்சி விட்டு அப்படியே அந்த ஒரு இடத்துல வந்து கெட்டி போட்டு விட்ருக்கேன். ஏன்னா இல்லாட்டி எல்லா இடமும் ஓடுவான் அப்படின்னு. ஸோ 20 மினிட்ஸ் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அவனை குளிப்பாட்டணும். ஸோ அதனால் அவன் வந்து இஞ்சி தின்ன மங்கி மதிப்பு மேக்ஸ் இருக்குது பாருங்க, நல்ல ஈரமாட்டு இருக்கான். ஸோ இதை இப்போ செஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் செஃபோட week 4 அப்டேட் தான். அப்படின்னா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதில் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க வந்து சன் நெக்ஸ்ட் ஆப்பில் வந்து மாஸ்டர் செஃப் தமிழ் வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து டெஸ்க்டாப்பில் கூட பார்த்துக்கலாம். ஸோ சன் நெக்ஸ்ட் ஆப்பில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஷோ சாட்டர்டே ஷோ வந்து வருதுன்னா ஐ திங்க் அது முடிஞ்சு 11 o'clock அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சன் நெக்ஸ்ட் ஆப்பில். ஸோ லாஸ்ட்டு 4th week வந்து செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னா அந்த வீக்கே என்ன ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டு டேஸ்ட் அப்படின்னு. ஸோ எனக்கு எங்கள் ரெண்டு நாள் எல்லாரையும் நாலு பேராக பிரித்தாங்க. ஸோ நாங்கள் வந்து டீம் சேலஞ்ச், ஓகே, நாலு பேர் சேர்ந்து வந்து ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். பட் அப்படி கிடையாது, அந்த நாலு பேர்த்தையும் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டு அந்த ஆப்பிடைசர், மெயின் கோர்ஸ், டெசர்ட் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்தது வந்து ஆப்பிடைசர்ஸ். ஸோ நானும் ஷாசியாவும் ஒரு டீமு. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் அந்த இன்க்ரீடியண்ட்டை பார்த்தவொடனே வந்து தாய் ஃப்ளேவர்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால நானும் ஷாசியாவும் தாய் ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு வந்து தாய்லாண்ட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நாங்கள் வந்து அந்த சிக்கன் ஃபீட்டு கிடச்சிச்சு, அப்புறம் எக்கு முட்டை ஓடு கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் மீனோட முள் கிடச்சிச்சு. ஸோ சிக்கன் ஃபீட்டை வச்சு ஒரு ஃப்ரைடு சிக்கன் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாசியா வந்து நான் ஒரு டிப்பிங் சாஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மீன் முள்ளும் அதுக்கப்புறம் வந்து முட்டை ஓடையும் போட்டு ஒரு டிப்பிங் சாஸ் மாதிரி இதை எடுக்காதடி சொல்லலாம், அதை எடுத்து விடாது, அது கொடுக்கணும், அது கொடுக்க முடியாது. உனக்குதான் ஸோ அதை வச்சு ஒரு பாயில் பண்ணி ஒரு இப்போ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தரேன் இல்லை. ஸோ முட்டை ஓடையும் மீன் முள்ளையும் பாயில் பண்ணி ஒரு ஸ்டாக் எடுத்து அதை வந்து டிப்பிங் சாஸில் ஃபிஷ் சாஸ் ஆட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கு மை ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஃபிஷ் சாஸ் யூஸ்வலாக டிப்பிங் சாஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த மகி வந்து என்னைய பேச விட்றலான்னு பாருங்க, வர வர ரொம்ப பேட் கேர்லாக மாறிட்டா மகி குட்டி. அப்படிதானே, சரி கொடுக்கல, சரியா? ஆனால் இப்போ எடுக்கக்கூடாது, அம்மா வந்து பேசிட்டு உனக்கு எடுத்தேன். ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த முட்டை ஓடையும் மீன் முள்ளையும் வந்து நல்லா பாயில் பண்ணி ஃபிஷ் சாஸ் வந்து ஆட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பதில் அந்த ஃபிஷ் ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணி டிப்பிங் சாஸ் பண்ணிட்டு அந்த டிப்பிங் சாஸையே வந்து சாலட்ல ட்ரெஸ்ஸிங் ஆட்டு போடலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக அந்த தாய் ஃப்ரைட் சிக்கன்லாம் கொடுக்கும்போது அந்த ரா பப்பாயா சாலட் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஒரு ரா மேங்கோ சாலட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ முட்டை ஓட எனக்கு பார்த்தோன்னா ஆக்சுவலி இதெல்லாம் சாப்பிடுவாங்களான்னே தோணுச்சு. ஆனால் வந்து செஃப்டை வந்து பேசும்போது அவங்க வந்து முட்டை ஓடு வந்து குட் கால்சியம் ப்ராடக்ட் தான், ஸோ அது எடிபிள் தான். அந்த முட்டை ஓடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து ரெடி பண்ணும்போது அந்த ஸ்டாக்கை வந்து கிளாரிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் முட்டை ஓடு. சோ அத வந்து சொன்னோம், ஓகே அப்படினு சொல்லிட்டு நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். சோ தாய் ஃப்ரைட் சிக்கன் எல்லாமே ரொம்ப அழகா வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப எங்களுக்கு வந்து டைமும் வந்து இல்லாமலாம் இல்ல, சோ டைமும் எங்களுக்கு ப்ராப்பரா யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. சோ லாஸ்ட் மினிட் வந்து முட்டை ஓட நாங்க வந்து அந்த ஸ்டாக்ல இருந்து ட்ரெஸ்ஸிங் எடுத்தோம். ஆனா வந்து எனக்கு முட்டை ஓட வந்து ஹீரோ ஆக்கணும் அப்படினு தோணுச்சு. ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட் டிசிஷன் எடுத்தது வந்து என்னென்னா, ஒரு சீசனிங் பவுடர் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த முட்டையோட வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆனால் வந்து நான் உங்களுக்கு அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வீடியோ இன்றைக்கி தான் ஷூட் பண்ண போகிறேன். தாய் பொரிச்ச கோழியும் அந்த சாலடும் அந்த முட்டையோட பொடியும் வந்து இன்றைக்கி ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ இந்த வ்ளாகில் போடுறேன். ஸோ அந்த முட்டையோட வந்து அவனில் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி பீனட் பவுடர் ரோஸ்ட் பண்ணி அதை ஆட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து சைடில் வந்து அந்த முட்டையோட டஸ்டிங் சீசனிங் பவுடரை டஸ்ட் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா எனக்கு அந்த சிக்கனுக்கு மேலே போட இஷ்டம் இல்லை. ஏன்னா வந்து சப்போஸ் அது நல்லா இல்லைன்னா சிக்கனே ரூன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிளேட்டிங்க்கு வேண்டி ஸ்லைட்டில் ஒரு டஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு நம்ம தாய் சிக்கனும் சாலடையும் வச்சு டிப்பிங் சாஸ் கூட சர்வ் பண்ணோம். ஸோ தேவிக்கும் தேவிக்கு டீமும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் அந்த முட்டை ஓடு வந்து நாங்கள்
பண்ணதுனால மேல பால்கனிக்கு வந்து இடம் கிடைச்சிருச்சு. ஸோ அப்படி போச்சு எபிசோட் 4. பட் எபிசோட் ஐ மீன் வீக் 4, வீக் 4ல ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படி போச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ எபிசோட் வீக்ல வந்து சண்டே வந்து உள்ள எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அழுகியே கண்ட்ரோலே பண்ண முடியல. சுனிதா வந்து நின்னாங்க எலிமினேஷன் இதில். ஸோ சுனிதா அங்கே நின்று அவங்க அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கும் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டேன். நான் அதை தள்ளி வந்து சஷிமா போகிறத நினச்சோடனையும் எனக்கு அவங்களோட அவங்க வந்து எவ்வளோ வயசானவங்க, அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த மாஸ்டர் ஷெஃப் தமிழில் வந்து அவங்க வந்து அவங்களோட பேஷனுக்கு வேண்டிதானே எவ்வளோ கஷ்டம். இது வந்து மாஸ்டர் ஷெஃப் எபிசோட் ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப லாங் அவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களோட குக்கிங் உண்மையான பேஷன் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த வயசுலையும் அண்ணா இருக்கணும் இந்த வயசுலையும் அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து செம்மையாக வந்து கலக்கு கலக்குன்னு கலக்குனாங்க. ஸோ அவங்க போகிறத நினச்சா வந்து ரொம்ப 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 எமோஷ்னலாக இருந்துச்சு. பட் நான் சொல்கிற மாதிரி தான் அட் த எண்ட் எல்லாருமே ஒவ்வொரு வாரமும் போக தான் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏர்லியாக போனாங்கன்னா அவங்க வந்து டேலண்ட் இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அவங்க வந்து இவ்வளோ தூரம் இருந்த வரைக்கும் அவங்க வந்து சூப்பராக ஷைன் ஆகிருந்தாங்க. ஸோ அவங்க போகிறத நினைக்கும் போதும் எனக்கு வந்து அந்த ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாஸ்டர் ஷெஃபோட வீக் 4 வந்து ரொம்ப எமோஷ்னலாக தான் முடிஞ்சிச்சு. பட் என்ன சொல்ல, இதெல்லாம் ஒரு மெமரியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து யோசிக்கும் போது அங்கே நடந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப மெமரபிளாக இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி, இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து அது கிடைச்சிருக்கு. ஸோ பிளஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல். ஸோ இதுதான் வீக் 4ஓட அப்டேட். ஸோ இன்னைக்கு வந்து விலாக் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க நம்ம வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து இதை தான் காணிக்கணுன்றேன். என்னென்னா, உங்ககிட்ட டிஷ் வாஷர் இருக்குது அப்படின்னா சிம்னியோட அந்த ஃபில்டர் இருக்குல்ல, அந்த ஃபில்டரை நீங்கள் வந்து டிஷ் வாஷரில் வச்சு க்ளீன் பண்ணலாம். ஸோ ஏன்னா இந்த சிம்னி ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் இப்போல்லாம் வந்து இந்த சிம்னி ஃபில்டரை என்னைக்காவது ஒரு நாள் டிஷ் வாஷரில் வந்து பெருசாக பாத்திரம் இல்லைன்னு வைங்களேன் நைட்டு போட. ஸோ நான் வந்து இந்த ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு 2 weeks ஒன்ஸ் இல்லைனா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா டிஷ் வாஷரில் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அப்படி புதுசு மாதிரி ஆகிடும் பார்த்தீங்களா, ஸ்பார்க்லிங் க்ளீன் ஆகிடும். ஸோ இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. ஸோ இப்போ காலையில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஷெஃப் தமிழ் இன்ஸ்டா பேஜுக்கு வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து இந்த வேஸ்ட் டு டேஸ்ட் சேலஞ்ச் முடிஞ்சிச்சுல. ஸோ அதுக்கு வேண்டி வந்து கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வேஸ்ட் இதுலேருந்து ரெசிபீஸ் வந்து க்ரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ கம்பல்ஷன்லாம் இல்லை, பட் அவங்களோட பேஜில் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து இது வந்து நான் பிளாகுக்கு வேண்டி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண ஒரு ரெசிபி என்னென்னா, நம்ம வந்து நார்த்தங்க பச்சடி பண்ணுவோம்ல, ஸோ அதே இதை வந்து ஆரஞ்சோட தொலியை வச்சு பண்ணக்கூடியது. ஸோ ஆரஞ்சை வந்து ஜூஸ் பிழிஞ்சிட்டேன். நீங்கள் ஜூஸ் பிழியணும்னு கூட இல்லை, ஃபுல் ஆரஞ்சே கட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஜூஸ் பிழிஞ்ச ஆரஞ்சை தோலை வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். இது 2 ஆரஞ்சு, ஓகே, 2 ஆரஞ்சை கட் பண்ணியிருக்கேன். இது 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய். ஸோ இதை வந்து லைட்டாக குக் பண்ணிவிட்டு இந்த பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்டவ்வை வந்து நேச்சுரல் லைட்டிங் வேணும்னு சொல்லிட்டு என்னோடய இந்த லைட்டிங் டோர் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வதக்கிடலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன், ஏன்னா இதை ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ணும். ஸோ இதில் வந்து ஆனியனும் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் எல்லாம் போட்டுட்டேன். ஸோ இந்த ஆரஞ்சு தோலை போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்ல இதை சாட்டே பண்ணி விடுங்க. ஸோ அந்த லைட்டாக ஒரு ரா ஸ்மெல் வந்து போகிறதுக்கு வந்து இந்த எண்ணெயில் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறோம். ஸோ 5 நிமிஷம் வதக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடியும் போட்டேன், போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
ஸோ இதில் வந்து தண்ணியும் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துருவோம். அப்போ தான் இந்த தொலி வந்து வேகும். ஸோ ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஆரஞ்சு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு அஞ்சு விசில் கிட்ட விட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பச்சடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். ஆயில் ஹீட் ஆயாச்சு. ஹீட் ஆனோன்னா அதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடுங்க. வர மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்து. ஸோ இவ்வளவு தான் வந்து தாளிக்கக்கூடிய பொருட்கள். இப்போ இதில் வந்து அந்த பச்சடி, நம்மளோட வெந்த ஆரஞ்சு பச்சடி ஆட் பண்ணிடுறோம். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இந்த ஆரஞ்சில் வந்து அவ்வளோ புளிப்பு இல்லை, அதனால எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஜாகிரி போட்டேன், அதை மறந்துட்டேன் காணிக்கிறதுக்கு. ஸோ ஆக்சுவலி என்னென்னா செல்லுலேயும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேனா, அதனால் எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ புளியும் போட்டுட்டு வெல்லமும் டேஸ்ட்டுக்கு தக்கன, ரெண்டுமே டேஸ்ட்டுக்கு தான், டேஸ்ட்டுக்கு தக்கன போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வந்து புளிப்பு இனிப்பு எல்லாமே இருக்கணும். ஸோ டேஸ்ட் பார்த்துருங்க, செம்ம டேஸ்ட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்த்து பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இந்த பச்சடி வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு பச்சடி. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது கூல் ஆனவொன்னே ஒரு கண்டெய்னரில் அடைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. ஸோ நான் வந்து சொல்லியிருக்கேன்ல, நான் எப்பவும் ஒரு பாட்டிகிட்டேருந்து முறுக்கு வாங்குவேன் அப்படின்னு. அந்த பாட்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து இன்றைக்கி வந்து முறுக்கு வாங்கிட்டு இருக்கேன். பாட்டி ஒரு ஹாய் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள். பாட்டி சொன்னாங்க நான் வந்து, நீங்கள் வீடியோ பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், இப்படி தான் எடுத்து நான் வீடியோவில் உங்களை இந்த வீடியோலையும் போடுறேன். என்ன பாட்டி? ஆ, அது ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க. ஸோ இந்த பாட்டிகிட்ட இருந்தால் நான் எப்போவுமே வந்து முறுக்கு வாங்குவேன். முறுக்கு, அதிரசம், அப்படி தானே பாட்டி? நல்லாயிருக்கும். ஸோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கேருந்து முறுக்கு வாங்குவீங்க அப்படின்னு. இந்த பாட்டிகிட்ட இருந்தால் வாங்குவோம். ஸோ நான் இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் போதும். கொடுத்துருவீங்களா பாட்டி? உங்களுக்கு முடியும்ல? ஓகே ஓகே ஓகே. இந்த ஊர் தான், இந்த ஊர் தான், நாகர்கோயிலில். ஓகே பாட்டி, ஃபோனும் வரும். ஃபோன் நம்பர் கொடுக்கவா? எடுக்கலாம் தானே? சரி சரி ஓகே. உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாட்டியோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வரும் பாட்டி, ஆர்டர் வரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பாட்டிகிட்டேருந்து தான் வந்து முறுக்கு வாங்குவேன் எப்போவுமே. ஸோ அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வருவாங்க. நான் வந்து இந்த வீட்டுக்கு தேவையான அந்த முறுக்கை வந்து வாங்கிப்பேன். ஸோ நான் அவங்கக்கிட்ட இப்போ கேட்டேன், எனக்கு வந்து அவங்கள பற்றி வீடியோவில் சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப வயசானவங்க, அவங்க வந்து ஒரு அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க. ஸோ அவங்க வரும்போதெல்லாம் நான் எப்போவுமே முக்கால்வாசி வாங்கிடுவேன். ஸோ நான் அவங்கள பற்றி வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து அவங்க, ஏன்னா அவங்க நடந்து தான் கொண்டு வந்து எனக்கு முறுக்கு தருவாங்களா. ஸோ அவங்க வந்து, நீங்கள் வந்து சப்போஸ் நிறைய பேர் வீடியோவில் போடும்போது ஆர்டர் பண்ணால் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், பாட்டி உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியுமா, எனக்கு கொஞ்சம் பேர் ஆர்டர்ஸ் தருவாங்க, கொண்டு போய் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா இப்போ அவங்க கொடுத்துடலான்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து, உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ பாட்டி வந்து, எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, ஆனால் என்னோட பையன் வந்து ஏதோ பழக்கடை ஏதோ போட்டிருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து முறுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் கொடுக்குற கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சப்போஸ் அவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பாட்டியால் வர முடியாது. ஸோ நீங்கள் போய் வாங்குற மாதிரியும் இருக்கும். ஸோ அதையும் நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன். அவங்க சொன்னாங்க, நான் பல கடையில் நான் கொடுக்குறேன், அந்த கடையில் வந்து அவங்க வாங்குறதா இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன என்ன சொல்ல சப்போர்ட் மாதிரி. ஏன்னா வந்து
சொல்றதுக்கு இல்ல, சின்ன சப்போர்ட். ஸோ நீங்க வந்து கீழே நம்பர் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எனக்கு ரெண்டு ஆரஞ்சில் இவ்வளோ பச்சடி கிடச்சிருக்கு. ஸோ நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் எல்லாருமே உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம எப்போவுமே தூர போடக்கூடிய அந்த ஆரஞ்சு தொலியில் இவ்வளவு டேஸ்டியான ஒரு பச்சடி பண்ண முடியுமா நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா வந்து இதுக்கு வந்து ரொம்ப சிமிலராக நம்ம நார்த்தங்காய் பச்சடிக்கு இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆரஞ்சுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் உண்டுல்ல, அந்த அரோமா. ஸோ அது வந்து இதில் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ தான் வீடியோ எடுத்து முடித்தேன், இதை எடிட் பண்ணி அனுப்பணும். அதுக்கடையில் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு புது ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறேன். என்னென்னா வந்து இதை நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணுறேன். வீகன் கர்டு, அதாவது நம்ம தயிர் இருக்குல்ல, இப்போ வீகனாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து டெய்ரி எடுக்க முடியாது, நம்ம சாதா பால் தயிர் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து நிறைய ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து பீனட் கர்டு அப்படின்னு. ஸோ அதுக்கு வேண்டி தான் அரைக்கப் வேர்க்கடலையை வந்து தண்ணியில் வந்து ஒரு 5 மணிக்கூர் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் வந்து தயிர் வந்து இது செட் ஆகுமா அப்படின்னு எனக்கு பார்க்கணும். ஸோ அந்த ரெசிபி வந்து நான் அதுக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன். இது பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ அதுக்கு வேண்டி நம்மளோட வேர்க்கடலை வந்து ஊறிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல எனக்கு வந்து ரோஸ்மரி ஹர்பு தேவைப்பட்டுச்சுன்னு. ஸோ இங்கே வந்து ஒரு நர்சரி கார்டன் இருக்குது. ஒரு நிமிஷம், ஆக்சுவலி ரோஸ்மரி வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இங்கே ஒரு நர்சரி கார்டனில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், அங்கே ரோஸ்மரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த பிளான்ட்டையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். வெஜிடபிள் ஷாப் எதுலேயுமே வந்து ரோஸ்மரி ஹர்ப் வந்து இல்லை. ஸோ எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம், பேசில் அதெல்லாம். ஸோ அதனால தான் இப்போ வந்து அந்த நர்சரி கார்டனுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே இருக்கணும், அதுதான் நினச்சிட்டுருக்கேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், நினச்சி தேடி வந்தது அபண்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நல்ல செடியாக பார்த்து நாங்கள் வாங்கிட்டு போயிடும். ஓகே, ஸோ கிடச்சிருச்சு. நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் ஆகிடுச்சு, நான் ரெண்டு ரோஸ்மரி பிளான்ட் வாங்கினேன் அங்கே இருக்குது பாருங்கள், நாளைக்கு மார்னிங் ஒழுங்காக காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்னால் வந்து அதுக்கப்புறம் வ்ளாக் ஒழுங்காக பண்ண முடியல. அண்ட் நான் சொன்னேன் நல்லா அந்த பீனட் கர்டு வந்து பண்ணுறேன் அப்படின்னா, அதுவும் இன்றைக்கி பண்ண முடியல. ஸோ இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன், நாளைக்கு வந்து இதை வந்து அரைச்சி பீனட் கர்டுக்கு வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வ்ளாகை இதோடி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது டிஷ் வாஷர்லேருந்து எடுத்த பாத்திரம், இனி பாத்திரத்தை அடுக்கி வைக்கணும். ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு, 10 மேலே ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஏர்லியாகவே இப்போ தூங்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.